செக்ரட்டரி வந்துட்டாரு பாரு. அண்ணா ரமேஷ் அண்ணா, தலைவர் சார்ந்தப்பட்டு பக்தி அண்ணனோட டிவியில லைவ் போடுறோம்.
ஒரு பவுச் எங்கிட்ட இருக்கு, யார் அதை தொலைச்சாங்களோ அவங்க வந்து வாங்கிக்கலாம். ரெண்டு போன் சேர்ந்த மாதிரி ஒரு பவுச் எங்கிட்ட இருக்கு. தலைவரை ஊஞ்சல் ஆட சொல்லுங்களா. விழாவின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. Thank you.
என்னுடைய முதல் வணக்கம், அவையில் அனைவருக்கும் என்னுடைய பணிப்பாளர்கள் வணக்கம். 2023 பொங்கல் விழாவுக்கு வருகை தந்த நம் கல்லூரி செயலர் அவர்கள் இதற்கு வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்து கல்லூரி நிர்வாகம் சார்பாக வந்துள்ள அண்ணா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அழைத்து செயல்பட்டு வரும் நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். நம்முடைய வேலூர் மண்டலத்தின் சார்பாக குழந்தைகள் என்ற அமைப்பிலிருந்து வருகை தந்துள்ள சந்திரசேகர் ஐயா அவர்களை கல்லூரி சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் துறை பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கல்லூரி சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். மாணவியர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து நல்லதொரு நிகழ்ச்சியை நிகழ்த்த இருக்கின்ற மாணவிகளுக்கும் பார்வையாளராக வருகை தந்துள்ள மாணவியர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று வருகை குறித்துள்ள பத்திரிகையாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், பொறிமுறை அமைப்பாளர்கள், அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் மீண்டும் பொறுமுறை கல்லூரி சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன். வருக பொங்கலும் பொங்கல், அனைவருக்கும் பொங்கல் என வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க போட்டோ எடுத்தாலும் தெரியும், நான் போட்டோ எடுத்த வைக்க போறேன். பேராசிரியர் பெருமக்கள், ஊடக நண்பர்கள், ஆனந்தாயத்தை சூழல்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலான கல்லூரி மாணவர்கள், மாணவர்கள் என்று சொல்வதற்கு ஒரு மரியாதை நடக்கும். ஆனால் என் உலகத்தில் அனைத்து என் பேட்டினார்களே ஆசைப்படுவார்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டு பிறந்தது மிக சிறந்த நேரத்தில் பிறந்ததாக டிவி நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொண்டோம். அதேபோல் 2022 இந்தியாவில் சுமார் 35 லட்சம் திருமணங்கள் ஒரு ஆண்டில் கொரோனாவுக்கு இந்தியா உலக நாடுகள் அளவு பாதிப்பு இல்லை என்றாலும் இந்திய மக்கள் அனைவரும் மிகவும் தன்னம்பிக்கையோடு இந்த 2 ஆண்டுகாலம் கழித்து தன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் திருமண நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தினார்கள் என்று பத்திரிகை செய்தி உள்ளது. அதையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நாம் இருவரும் இந்திய நாட்டில் ஒரு குடிமகனாக பெற்றது நாம் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறலாம். மேலும் இப்போ வரப்போகின்ற புதிய தலைமுறையில லைவ் போயிருக்கும் பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் போயிட்டு இருக்கும் பாருங்க. மிகவும் சிறப்பாக இந்த ஒரு உலகத்தில் மிகச்சிறந்த மேலும்
மேலும் மேலும் உயரும் என்று பொருளாளர் நிறுவனம். அதேபோல் நம்முடைய கல்வி உயர்கல்வி என்று பார்க்கும்போது பல்கலைக்கழக மானிய குழு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து முக்கியமாக ஆராய்ச்சிக்காகவும் உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க எதை வேண்டுமானாலும் நீங்கள் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு உங்கள் விருப்பத்திற்காக எங்கு வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கலாம் என்ற சுதந்திரத்தை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி ஆண்டவரை பிரார்த்திக் கொள்கிறேன். நம் கல்லூரியில் நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க, ஒரு கடவுளை மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வது, நம் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல கணவன் கிடைக்க வேண்டும், ஆரோக்கியமான குழந்தைகள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் கல்லூரியின் முதன்மை நாயகி. என் முகத்துடன் உறவலுடன் நம் உயர்வுக்கு வழிகாட்டும் ஒரு நல்லதோர் முதல்வர், நல்ல ஒரு நெறியாட்டி நம் கல்லூரி முதல்வர் அவர்களை தலைமை உரை வழங்க அன்புடன் கிடைக்கிறோம். நம்ம பெரிய மனுஷங்களா நம்ம மேடையில் அமர்ந்திருக்கும் அவரது சேவையில் உதவு உள்ளங்கள் தலைவர் சந்திரசேகர் ஐயா, பிரசாந்த் சார் ட்ரஸ்ட் மெம்பர், அதர் பேராசிரியர்கள், மாணவிகள் எல்லோருக்கும் எனது பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் என்றாலே இனிமைதான். நம் விவசாயிகளுக்கு காட்டுகிறோம். திருவள்ளுவர் காலத்தில் இருந்து நாம் எந்த அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோன்றது எல்லாருக்கும் தெரியும். சோ நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை போற்றுவதற்கு தான் இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். சோ இன்றைய தலைமுறைகள் இப்ப விவசாயத்துல அவருடைய உற்பத்தி திறன் அதிகப்படுத்தணும்னா விவசாயம் தான் நம்முடைய முன்னேற்றம். சோ அது வளர்ந்தாதான் மற்ற செக்டர்ஸ் வந்து வளரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். விவசாயத்தை அதிகப்படுத்தினா நம்மளோட நாட்டுக்கு வந்து அதிகமான முதல்வர்கள் இந்த பொங்கல் திருநாளில் இந்த பொங்கல் திருநாள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பமாகவும் மேன்மேலும் நீங்க உயர்த்தி நீங்க நல்ல உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி. அதை திருப்பி உங்களுக்கு என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் அவர்களுக்கு நன்றிகள். நம்மை படைத்தவன் இறைவன். பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என இல்லாமல் நாம் வாழும் போதே நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும். பிறர் வாழ பிறருக்கு உதவ சில உள்ளங்களே இவ்வுலகில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கும். அத்தகைய உயர்ந்த படைப்பு இவர். உறவு உள்ளங்கள் நிறுவனர், படையுள்ளம் கொண்ட பெரியவர் சந்திரசேகர் ஐயா அவர்களை வாழ்த்துறை அளிக்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன், பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய பாரம்பரிய கலையை இங்கு முழுமையாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொருத்தரும் துள்ளலும் துடிப்புமாக மிக சிறந்த முறையில மகிழ்ச்சியோடு அவர்களுடைய திறமைகளை இங்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நம்ம பின்னோக்கி போனது போல இங்கு இந்த கல்லூரி வளாகத்துக்குள் நுழைந்த பிறகு இங்கு பொங்கல் விழா முழுமையாக அருமையாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. அதிலே வீரக்கலையாகிய இந்த சிலம்பாட்டத்தை இங்கு மாணவர்கள் நடத்தி காட்டினார்கள். மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக நம்ம கல்லூரி நிர்வாகம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் பொறியியல் படிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் அல்ல, பல அறுவை சிகிச்சைக்கு ரத்த தானம் தேவைப்படும் பொழுது நம்ம மாணவர்கள் வந்து ரத்த தானம் செய்ததோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவர்களும் நேரடியாக வந்து ரத்த தானம் அளித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் ஆரோக்கியம் உதவியாக இருக்கும். ஆகவே நாமும் இப்ப எல்லாரும் பார்த்தாக்க நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மருத்துவர்கிட்ட போல என்ன சொல்றாங்கன்னாக்கா, சாப்பாட்டை காய் மாதிரி குறைச்சிருங்க, காய சாப்பாடு மாதிரி சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. அதே போல இப்பொழுது இன்றைய இளைஞர்களுடைய மனப்போக்கை பார்க்கும் பொழுது படிப்பை குறைத்து பண்பாட்டை அதிகமாக நாம ஊட்டி வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு அவர்களுக்கு அவர்களுக்கு பிள்ளைங்க ரெடியா இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? கை தூக்குங்க. முதல்ல பரதநாட்டியம், இரண்டாவது ப்ரோக்ராம் உங்களுதுமா, சரியா? நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக பி வி ஜெயஸ்ரீ இரண்டாம் ஆண்டு வேதியியல் துறை பரதநாட்டியம் தனி நடனமாக ஆடுகின்றார். பரதம் என்பது பாவம், அதாவது உணர்ச்சி, ராகம், தாளம் இணைந்ததால் பரதம் எனப்பட்டது. நான் ஃபர்ஸ்ட் கீழே அப்படியே லாக் பண்ணிட்டுங்க, அப்படியே லாக் பண்ணுங்க பாருங்க. அடுத்துண்ணா இருண்ணா
பரதநாட்டியம், குழு நடனம் ஆடுபவர்கள் பி வி ஜெயஸ்ரீ, கே ஜே கோவர்தினி, எஸ் ரீனா. என்னாச்சு இல்ல வர வாய்ப்பு இருக்குமா? ஸ்டேஜ் வந்து நானே இருக்கிறேன். அடுத்து பிளாஷ்மாப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆடுங்க, பாடுங்க, மகிழ்ச்சிய தாராளமா வெளிக்காட்டுங்க. Thank you.
The Bluetooth device is ready to pair. Thank you.
Thank you.
பாட்டு ஒயிலாட்டம். சிறகை விரித்தால் மயிலாட்டம், சேர்ந்து குதித்தால் ஒயிலாட்டம். சேர்ந்து குதித்து நம்மை உதுகரிக்க வருகிறார்கள். ஒயிலாட்டம் ஆடக்கூடிய நிஷா, தேவிகா, வாணிஸ்ரீ, ஹரிப்ரியா, ஜெயப்பிரியா, பத்மாவதி, யுவபிரீத்தி, அருணா, அஸ்வினி, கீர்த்திகா, வர்ஷா. 197 மைக்ரோ மற்றும் பயோ கெமிஸ்ட்ரி துறை மாணவிகள். நல்ல வைட் ஆகுதா? ஸ்பீக்கர் மேல உட்கார்ந்து இருக்குது.